and 17 and two more questions we are seeing now. Here we consider first thing in the A difference B and then A difference B. Is the question correct? Here you are given A difference, C difference, B. இங்கே வந்து bracket இருக்கு, என்ன அதனால தான் நான் பார்த்தேன். எப்பவுமே bracket இருக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் C difference B. அப்போ இந்த C எழுதி இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு என்ன எழுதணும், B வந்து எழுதணும். C என்ன, 1, 2, 3, 4, 5, 6 இல்லையா? தென் B வந்து 2, 4, 6 காமனாக கேன்சல் பண்ணு, 6, 8, 4, 2 and write the remaining elements in B, sorry, in C. C, இது வந்து C, இது B, இதில் மீது என்ன இருக்கோ அது இருக்கிறது. So, 1, 3, 5 yeah. So, இது வந்து C difference B. Next வந்து A difference, C difference B. அப்போ A எழுதிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல என்ன எழுதணும், 1, 3, 5 எழுதணும். A என்ன, 4, 6, 7, 8, 9 இல்லையா? இங்கே எதுவுமே காமன் இல்லை, காமன் இருந்தால் கேன்சல் பண்ணலாம், பட் நோ காமன் டேர்ம். அப்போ மீதி அப்படியே இதில் இருக்கிறது அப்படி, இது வந்து A, அப்புறம் இது வந்து C டிஃப்ரென்ஸ் B. காமனே இல்லாதனால கேன்சல் பண்ண முடியல, ஸோ இதில் இருக்கிறது அப்படியே எழுதும். எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன வருதோ அது கேன்சல் பண்ணது போக ரைட் த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ், பட் இங்கே எதுவுமே காமன் இல்லை, கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது அப்படியே கம்ப்ளீட்டாக இருக்கிறது. நான் கமிங் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 4. ஹியர் யூ ஆர் கிவன் இந்த ஆர்டர்டு பேர் கொடுத்துருக்கு. இந்த ஆர்டர்டு பேரில் பேர் பேராக இருக்கு இல்லையா, அதில் எக்ஸ் டு எக்ஸ், எக்ஸிலிருந்து எக்ஸுக்கு உறவு சார்பு வந்து இது டூ மார்க்கு, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே டைரக்டாக பாரு. இங்கே ரெண்டினுடைய இரண்டின் இது சார்பு அல்ல, இது வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன்னு போட்டு இது சார்பு அல்ல, சார்பு அல்ல. இதுக்கு வந்து எத்தனை மார்க்கு, ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க் அடுத்தது எழுதுனாப்பே. இதுக்குரிய காரணம் கேட்டிருக்கு, காரணம் என்னென்னா இரண்டு என்ற உறுப்புக்கு எத்தனை இமேஜ் இருக்கு, இங்கே 3 இங்கே 1, இதில் பாரு ரெண்டினுடைய இமேஜ் இல்லையா, இமேஜ் வந்து 3, இங்கே 2 இமேஜ் வந்து 1, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நிழல்குரு, நிழல்குரு வந்து 2 என்ற உறுப்புக்கு எப்பவுமே யூனிக் இமேஜ் தான் இருக்கணும், ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தால் அது வந்து சார்பு அல்ல. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன்றுங்கிறது இந்த ஒன்று அல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்படிங்கிறது, ஒன்றுக்கும் மேற்பட்ட நிழல் உரு உள்ளது, ஒன்றுக்கும் மேற்பட்ட நிழல் உரு உள்ளது, எனவே சார்பு அல்ல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஏனெனில் மோர் தேன் நோ யூனிக் இமேஜ் இல்லையா, டூ ஹேஸ் நோ யூனிக் இமேஜ், யூனிக் இமேஜ் தான் இருக்கணும், யூனிக்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கணும், ஒன்றுக்கும் மேற்பட்டு இருந்தால் அது வந்து சார்பு அல்ல. அப்போ இதுக்கு வந்து ஒரு மார்க்கு, ஸோ சார்பு அல்லங்கிறதுக்கு ஒரு மார்க்கு, அதுக்குரிய ரீசன் வந்து ஒரு மார்க்கு. இந்த ப்ராக்கெட்டை பாரு, இதெல்லாம் ஒன்றுமே தேவையே இல்லை. நான் சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கிறேன், இதெல்லாம் பென்சிலில் போட்டு ஆரோ மார்க் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, பிகாஸ் நோ மார்க் பார்த்தேன். சார்பு அல்லாத ஒரு மார்க்கு, அதுக்குரிய ரீசன் ஒரு மார்க்கு, ரீசன் எங்கே கண்டுபிடிக்கலாம், இந்த 2 வந்து 3 போயிருக்கு, 2 வந்து 1 போயிருக்கு, அப்படி வந்தாவே அது சார்பு அல்ல. ஸோ இன்னொரு க்வெஸ்சன் செய்யலாம். ஸோ நான் க்வெஸ்சன் நம்பர் 18, இது கொடுத்துருக்கு என்ற கூட்டு தொடரில் 3 என்பது எத்தனையாவது உறுப்பு, அதாவது நம்ம nth டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். அதில் ஏ என்ன, 24, எல்லு 3, ஏன்னா இது வந்து எத்தட்ரான்னு போட்டு லாஸ்டில் 3 அப்படின்னு இருக்கு, எத்தட்ரா லாஸ்டில் 3 அப்படின்னு இருக்கு. 3 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னா
இது மூன்று என்பது என்ன உறுப்பு? கடைசி உறுப்பு. இது வந்து லாஸ்ட் டம். திஸ் இஸ் லாஸ்ட் டம். அப்ப எல் அப்படிங்கிறதுல நம்ம நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன்று. ஸோ மூன்று என்பது கடைசி உறுப்பு, 24 என்பது முதல் உறுப்பு. டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? டி ஈக்குவல் டு டி டூ மைனஸ் டி ஒன். டி டூனா என்ன? 23¾. இதை இம்ப்ராப்பராக மாற்றிட்டு இருக்க வேண்டாம், அப்படியே டைரக்டா கழிச்சுக்க. முக்கால் பகுதி இல்லையா, 23¾ போனால் எவ்வளவு? அப்புறம் எந்த புதிய போடணும்னு சொல்லிக்கிற ஜி, ஜி ஃபார் கிரேட்டர், ஜி ஃபார் கிரேட்டர். இதை வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு பெரிய எண்ணின் குறி மைனஸ். ஸோ மைனஸ் 3/4, இந்த பிளஸ் ஒன்ன மறக்காம எழுதணும். இங்கே என்ன வரும்? மைனஸ் 21. ஸோ மைனஸ் 3/4 கூட எங்கே கொண்டு போயிருக்கலாம்? மேலே கொண்டு போயிட்டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 28 பிளஸ் 1 29. தேர்ஃபோர் ஆன்சர் என்ன எழுதணும்? தேர்ஃபோர் 3 என்பது 21வது உறுப்பு. இங்கே என்ன எழுதணும்? என்சிட்டம் இல்லையா, என்சிட்டம் ஈக்குவல் டு 3. அதாவது 21st டேர்ம். இந்த இடத்துல என்ன எழுதணும்? 21st டேர்ம் ஈக்குவல் டு 3 எழுதணும். இதில் நீ ஞாபகம் வச்சுக்கூடியது வந்து என்னது, இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தென் இந்த இடத்துல கிரேட்டர் நம்பர் சைன் வந்து கரெக்டாக போடணும். இன்னும் ஒரு சம் செய்யலாம். ஸோ இதில் வந்து இதை டிவைட் பண்ணால் போர்ஷன் ரிமைண்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த கோஎஃபிஷியன்ட்ல கலெக்ட் பண்ணிக்க. என்னோடய கோஎஃபிஷியன்ட் என்ன? 1 மைனஸ் 7 மைனஸ் 3. இங்கே மைனஸ் 3 அப்படின்னா ப்ளஸ் 3 அப்படின்னு எடுத்து எடுக்கணும். இங்கே என்ன புதி இருக்கோ அதோடைய ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி இங்கே கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதுறப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கான்னு பார்த்துக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வை, x³ பிளஸ் மைனஸ் 7x மைனஸ் 3 இருக்கு. இங்கே எக்ஸ்பயர்ட் டேர்ம் இல்லை, அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை, அதாவது திட்ட வடிவத்தில் இல்லை. அப்படி இருக்கிறப்போ 1 0 மைனஸ் 7 மைனஸ் 3 அப்படின்னு எழுதணும். ஏதாவது டேர்ம் விட்டு போச்சுன்னா அந்த இடத்துல 0 எழுதணும். ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன போட்டுக்கும்? 0 1. இதே இதையும் பெருக்கினா 3. அப்போ என்ன வரும்? 4. திரும்ப இதே இதையும் பெருக்கினா 4 3 12. 12 7 போனால் 5. பெரிய எண்ணின் குறி ப்ளஸ்ஸு. திரும்ப இதே இதையும் பெருக்கிற 5 3 15. ஸோ 15 3 போனால் 12. தேர்ஃபோர் ரிமைண்டர் 12. கோஷன் இங்கே என்ன இருக்குது மீது, இதில் ஒரு பவர் வந்து குறைஞ்சிடும் இல்லையா. அப்போ இங்கே 1 இருக்கிறப்போ 1 x², இங்கே 4 இருக்கிறப்போ 4x, இதன் பிளஸ் 5. ஸோ ஈவு மீதி, இது வந்து ஈவு, இது வந்து மீதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். இன்னும் ஒரு 2 கொஸ்டின் இருக்கு, அது வந்து அடுத்த வெளியில் பார்க்குறேன்.